இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் உத்தப்பம் எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: தோசை மாவு, கொடமிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, தேங்காய், இட்லி பொடி. ஃபர்ஸ்ட் தேங்காயை உடைச்சிட்டு அதை பல்லு பல்லா எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க. நான் ஒரு தேங்காய் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு சைடு மூடியும் கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்திருக்கேன். அதுல பாதி அரைச்ச தேங்காவை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சட்னி அரைக்கிறதுக்கு அரைச்சி வச்ச தேங்காய் கூட அரை இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 20 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்ல அப்படியே சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா நைஸா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. சுவையான கொத்தமல்லி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊத்தப்பம் ஊத்துறதுக்கு 1 இரும்பு கல்ல சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. 2 கரண்டி மாவு இதுல சேர்த்து லேசா பரப்பி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ துருவி வச்ச தேங்காய கொஞ்சமா எடுத்து பரவலா சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதா நைஸா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்ப பரவலா தூவிக்கோங்க. நைஸா நறுக்கி வச்ச கொடமிளகாயும் இதுல பரவலா தூவிக்கோங்க. கூடவே சின்னதா நறுக்கி வச்ச மிளகாயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் இட்லி மிளகாய் பொடி எடுத்து சாரல் மாதிரி தூவி விட்டுடுங்க. மூடி வச்சு வாத்துருங்க. சைடுலாம் நல்லா மொறுமொறு நாடும். உடனே ஊத்தப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெஜிடபிள் உத்தப்பமும் கொத்தமல்லி தேங்காய் சட்னியும் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.